இன்னைக்கு இருக்க ட்ரெண்டில் இருக்க என்னன்னா, கல்யாணம் பண்ணால் பிரச்சனைகள் வரும். அதாவது நம்ம நிறைய ஜோக்ஸ்லாம் பார்க்குறோம் பார்த்திங்களா, மேரேஜ் பற்றி ஜோக்ஸ்லாம் வருது. மேரேஜ்னாலே ஒரு அபத்தம் அப்படின்னு ஒரு வருது, இல்லை ஆபத்து செட்டில் ஆனதான் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயம் வருது. எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 21 வயசில் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுதா? ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அப்போ தான் எம்பிஏ முடிச்சு அந்த மாதிரிலாம் இருந்தது. எப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சுதா உங்களால்? 21 வயசில் கல்யாணம் பண்ணி அன்னைக்கு பண்ணும்போது பயம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் வந்து எனக்கு என்னுடைய என் ஒய்ஃப்க்கு வந்து 2 வயசு கம்மி. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஆல்மோஸ்ட் 22 அந்த டைமில் இருந்தேன், அவங்க 20 அந்த இதில் இருந்தாங்க. என்னென்னா எனக்கு எப்படி ஹஸ்பண்டாக நடந்துக்கிறதுன்னு தெரியாது, அவங்களுக்கு எப்படி ஒய்ஃபாக நடந்ததுன்னு தெரியாது. நேற்று வரைக்கும் அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் தான் ரன் பண்ணோம் அப்படின்னும் போதோ, இல்லை எனக்கு வந்து எப்படின்னா வேலையோட ப்ரெஷரு, இன்னொரு பக்கம் வந்து என்னோடய அம்மா வீட்டில் வந்து நான் அம்மா 3 தங்கச்சி 1 தம்பி தாத்தா, அப்பா கிடையாது. ஸோ 6 பேர் வந்து சென்னையில் சாப்பிடணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் என் தம்பி தங்கச்சி கட்டணும். இதை தவிர நான் கோயம்புத்தூரில் என் ஒய்ஃபோட இருக்கணும், என் சம்பளம் 9,700. ஸோ ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அண்ட் எமோஷனல் பேர்டன், இதெல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்து இப்படி தான் இருந்தது. பட் ஆனால் சம்வேர் அந்த 4 வருஷத்தை நாங்கள் வந்து சர்வைவ் பண்ணிட்டோம், எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைலாம் தாண்டி வி ஆர் ஏபிள் டு ஸ்டிக் டுகெதர் அப்படின்னும் போது, இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நான் பெஸ்ட் டிசிஷன் என்னென்னா, எனக்கு கல்யாணம் நான் சீக்கிரம் பண்ணிக்கிட்டேன். ஐ பிகேம் ஏ பெட்டர் பர்சன், மெச்சூர்னு கூட சொல்ல மாட்டேன், ஐ பிகேம் ஏ பெட்டர் பர்சன் கல்யாணத்துக்கப்புறம். ஆமாம், கல்யாணம் சீக்கிரமாக நடந்ததுனால என்னால் அந்த விஷயங்கள்லாம் 21 வயசில் 22 வயசில் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால ஒரு 25-26 வயசுலேயே ஐ பிகேம் ஏ பெட்டர் பர்சன். எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. கல்யாணம் முன்னாடி பண்ணுறோம் அப்படின்னா, போன ஜென்ரேஷன்லேருந்து கற்றுக்கக்கூடிய எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து தேவர் இன்க்ளூசிவ் பீப்புள், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மாமியார் கூட பிரச்சனைனாலும், அப்போ ஒய்ஃபோட வீட்டோட பிரச்சனை, ஹஸ்பண்டோட வீடு, எல்லாருமே ஒரே வீட்டில் இருந்தாங்க, அட்லீஸ்ட் இருக்க ட்ரை பண்ணாங்க. இன்றைக்கி என்னென்னா, வரும்போதே எனக்கு ஒரு ஃபேமிலியிலேருந்து அந்த பையனோ பொண்ணோ வேண்டி தான், எனக்கு ஃபேமிலி வேணாம், அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா எனக்கு எப்படின்னா, என் ஒய்ஃபோட அம்மா அப்பா எனக்கு வந்து என் அப்பா கிடையாது சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஒய்ஃபோட அப்பா தான் எனக்கு அப்பா மாதிரி. எனக்கு வந்து அப்பா என் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே தோணுது என்னன்னா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேமிலி, 4 மாமா, அத்தை, அப்பாவோட சைடு, அம்மாவோட சைடு. எனக்கு வந்து அப்பா, எங்கள் தாத்தா சொல்லுவார், இந்த ஒரு ஆட்டோவில் போகலாம், இந்த ஆட்டோவை தாண்டி வெளில நம்மளுக்கு யாரும் கிடையாதுன்னா. ஏன்னா நான் அம்மா தாத்தா தங்கச்சி 3 பேர் அப்படியே ஆட்டோவில் இறுக்கி பிடிச்ச அந்த ஃப்ரெண்டில் டிரைவர் எடுத்துகிட்டு உட்காந்து இந்த ஆட்டோவில் தான் நம்ம வெளில கிட. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் திடீர்னு ஒரு 25 பேர் வந்துட்டாங்க, நாங்கள் பெருசாகிட்டோன்னு. ஸோ அந்த மென்டாலிட்டி வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது, ரொம்ப இன்க்ளூசிவாக யாரும். ஸோ கல்யாணம் பண்ணணும், பட் ஆனால் இட் இஸ் நாட் பை ஒன் ஆஃபர், பை ஒன் கெட் 50 ஆஃபர். அது இந்த இஎம்ஐ அப்படிங்கிற வார்த்தை வந்து பல கவுண்டரில் பார்க்க முடியுது. உங்கள் ரேடியோவில் பேசும்போது சரி, அங்கிள் இஎம்ஐலாம் கெட்ட வந்துருக்காங்க சும்மா இருக்கு, அங்கிள் இஎம்ஐல நிறைய அடிபட்டு இருக்கீங்களோ? அது அதான், நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்தால், இங்கே வந்து மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த இஎம்ஐயை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு லைஃப் லீட் பண்ண முடியாது. அதான் நான் சொல்ல, ஒரு 9,700 ரூபாய் சம்பளம்னால இவ்வளோ பெரிய குடும்பம் நடத்தும் போது எனக்கு ஒரு 3 பர்சனல் லோன் இருந்தது. அப்புறம் தங்கச்சி கல்யாணம் இருந்தது, அதுக்கு லோன் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வண்டி வச்சுருந்தேன், ஹோண்டா ஆக்டிவா, அதுக்கு லோன் இருந்தது. இதை தாண்டி வந்து நான் படிக்கிறதுக்கு லோன் எடுத்திருந்தேன். ஸோ என்ன, ஒரு மாதத்தில் இது தவிர என்கிட்ட கையில் கிரெடிட் கார்டு இருந்தது. இத்தனை லோனுமே எனக்கு வந்து 30,000 ரூபா 35,000 ரூபா வந்துடும், சம்பளம் 9,700 தான். ஸோ இந்த 35,000 ரூபா மேட்ச் பண்ணுறதுக்காக எவ்ரி டைம் வந்து பையன் ஃப்ரெண்டு கிட்ட கிரெடிட் கார்டு வாங்கி ஸ்வைப் பண்ணி அவங்ககிட்ட கடன், ரெண்டு பேர் வந்து என்னை பார்த்தா ஓடுவாங்க, திருப்பி 3வது ஆளை குடி 4வது ஆளை குடி. ஸோ என்னோட 5-4-5 வருஷம் ஃபஸ்ட்டு வாழ்க்கை வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ மாதம் மாதம் அப்படியே பைத்தியம் பிடிக்கும், சம்பளம் வரும், 15வது நிமிஷத்தில் என் அக்கௌண்ட் 0 பேலன்ஸ் ஆகிடும். இப்போ செக் பவுன்ஸ் ஆகிறதுக்குள்ள, அதாவது அந்த இஎம்ஐ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து இப்போ காசு போட்டாகணும். ஸோ என்னெல்லாம் பண்ண முடியும், ஆஃபீஸில் 5 மாதம் சம்பளம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ஸோ 5 மாதம் சம்பளம் வராது. ஸோ லக்கீலி கடவுள் புண்ணியத்தில் என்னென்னா, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தேன், வெளில ஷோஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபினான்ஷியலி கொஞ்சம் வந்து முதல்ல கொஞ்சம் வெளிலேருந்து ஆஃபீஸ்லாம் வர ஆரம்பித்த போது நான் டிசைட் பண்ணது, இதுக்கப்புறம் லைஃப்பில் கடன் வாங்கக்கூடாது, லோன் எடுக்கக்கூடாது. இப்போ என்கிட்ட கிரெடிட் கார்டு கிடையாது, நான் லோன் எடுக்க மாட்டேன். எனக்கு இது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இல்லைனாலும் ஓகே தான், ஆனால் அது கடனில் இருக்கிறது எனக்கு வந்து விருப்பம் கிடையாது.